பெருமாள் ஏரிக்கரை தூர்வாரும் பணி ஆய்வு மற்றும் விவசாயிகள் குறை கேட்பு கூட்டம் வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. பெருமாள் ஏரிக்கரையை பலப்படுத்திய பிறகு கடலூர் மாவட்டம் வெள்ள பாதிப்பு பகுதியாக என்றுமே இருக்காது என்று அமைச்சர் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் குளஞ்சாவடி அடுத்துள்ள பெருமாள் ஏரிக்கரையை தூர்வாரும் பணி ஆய்வு மற்றும் விவசாயிகளிடம் குறைகேட்டு கூட்டம் கீழ்புவானிக்குப்பம் பெருமாள் ஏரிக்கரை பகுதியில் தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் K பாலசுப்ரமணியம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பெருமாள் ஏரிக்கரையினை தூர்வாரி நீர்த்தேக்கத்தை அதிகப்படுத்துவது மற்றும் பெருமாள் ஏரிக்கரையிலிருந்து தூர்வாரப்படும் மண்ணை பொதுப்பணிகளுக்கு பயன்படுத்துவது குறித்து விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த கூட்டத்தில் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், விவசாயிகள் உள்ளிட்ட 1000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அப்பகுதியில் தூர்வாரும் பணியில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறுமாறு உள்ள திட்டங்களை அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதல் கிணங்க முன்வைக்கப்பட்டது.